என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. உன் மனசுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்க. அகில நீ நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கான். ஏன்னா நாம அவன் மேல அவ்வளவு பாசத்தை காட்டிட்டோம். குழந்தைங்க மனசு கண்ணாடி மாதிரி, நாம கைய தூக்குனா அவங்களும் கைய தூக்குவாங்க. நாம பாசத்தை காட்டினது அப்படியே அவன் மனசுல பதிஞ்சிருச்சு. பாவம் அப்பா அம்மா இல்லாத பையன், நாம அவனை இவ்வளவு தவிக்க விட்டுருக்கூடாதுல்ல. நாம விட்டா கூட அவன் விட மாட்டான் போல இருக்கு. சரி வா. என்ன நந்தி? ஒண்ணும் இல்ல. வா. அதெல்லாம் சாப்பிட கூடாது. சம்பு தப்பு. அதான் ஜங்க் ஃபுட். நான் சிப்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், அதெல்லாம் சாப்பிட கூடாது ஜங்க் ஃபுட்னு சொல்லிட்டான். ஆமாமா, அது உடம்பு நல்லது இல்லல்ல. இவ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அதான் நானும் வேண்டாம்னு சொல்லிட்டேன். நம்ம கம்பெனி பிஸ்கட். சத்தம் போட்டு சொல்ல கூடாது. நாம தான் அந்த கம்பெனி வச்சிருக்கோம்னு சொல்லாம என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஏய், நீ இந்த பிஸ்கட் வாங்கிருக்கியா? இல்லையக்கா, நான் இப்பதானே பாக்குறேன். இது மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு, பசங்க சாப்பிட்டா விடவே மாட்டாங்க. அவ்வளவு குவாலிட்டியா இருக்கா? செமையா இருக்கும்டி, எனக்கே ரொம்ப பிடிக்கும். நானும் ரெண்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு தான் நம்ம ப்ராடக்ட் பத்தி பப்ளிக் என்ன பேசுறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது காரணம் யார் தெரியுமா? யாரு? நீதான். இந்த ப்ராடக்ட்டை நீ சொன்ன மாதிரி போட்டதுனால தான் இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக உனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்பனா நானும் நம்ம கம்பெனி பிஸ்கட் எடுத்துக்கிட்டா? எடுத்துங்க. அப்பா பிஸ்கட்ல காலி அடிச்சு. ஆனந்தி பிஸ்கட். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். டிஸ்ப்ளேல இல்லையா? இருக்கு சார், உள்ள இருக்கு சார். எடுத்து வரேன் ப்ளீஸ். சார் எத்தனை வேணும்? ரெண்டு போதுங்க. இந்தாங்க சார். தேங்க்ஸ். எவ்வளோ ஆச்சு? 60 ஆச்சு சார். வாங்க. அப்பா பிஸ்கெட் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன்ப்பா. என்னடா இவங்க அந்த பிஸ்கெட் வாங்கிட்டு போறாங்க? ஆமாடா. சீக்கிரம் போங்க. சர்க்குணும் சர்க்குணும். என்ன மாமா, என்ன விஷயம்? உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. சர்க்குணும் சர்க்குணும். உன்னை திண்ணைய விட்டு வராதன்னு சொல்லணும். இப்படி நடு வீட்ல வந்து சத்தம் போடுறியே, வீடு விளங்குமா? ஆமா, மத்த விஷயத்துல விளங்கி போச்சு, இப்ப நான் கத்துறதுதான் விளங்காம போக போகுது. என்னையா சொல்ற? பின்ன இந்த வீட்டு ரேஷன் கார்டுல குடும்ப தலைவன் யார் பேரை போட்டிருக்க சொல்லு. சர்க்குணும் உன் பேர் தான். சும்மா பேருக்கு தான் போட சொன்னேன். அப்படின்னா இந்த வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் எனக்கு பொறுப்பு இல்லையா? என்ன விஷயங்கிறத மட்டும் சொல்லு. நம்ம மேகலாக்கு பார்த்த மாப்பிளைய பத்தி நானும் நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற. என்ன சொல்ல வர? அந்த பையனை பத்தி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு விஷயம் கூட சரி கிடையாது. எங்க ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிச்சிட்டு இருந்தியே, அப்ப கேள்விப்பட்டியா? இத பார் சர்க்குணா, நான் மோசமான குடிகாரன் தான், ஆனா நல்ல தகப்பேன். ஆமா, என் பொண்ணுக்கு ஒரு அயோக்கியனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? வீட்டுக்கு வரப்போற மாப்பிளைய பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் அவ்வளவுதான். என்னது, வீட்டுக்கு வர மாப்பிளையா? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அதுதான் விதினா, நீ சாப்பிடுற சோத்துல விஷம் வைக்க கூட நான் தயங்க மாட்டேன். சரி, இவ்வளவு பேசுறிய, அந்த பையன் நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்க கூட மாட்டியா? யோ, எல்லாத்தையும் விசாரிச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன விசாரிச்சா? எங்க விசாரிச்சா? இதோ இப்ப கூட அந்த பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல கூத்தடிச்சிட்டு இருக்கான். வேணா, நீ அனாவசியமா தப்பா பேசிக்கிட்டு இருக்க. அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சு கொடுக்க மாட்டியா? ஓ, எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மாடி பக்கம் ஏதாவது போயிட்டு வந்தியா? அவங்க உனக்கு ஸ்க்ரூ ஏத்தி விட்டு அனுப்பியிருக்காங்களோ, அவங்க போடுற திட்டம் எதுவுமே பலிக்காது. போய் சொல்லு, போ. ஏய், நில்லு நில்லு நில்லு.
நான் என்னவோ மத்தவங்க சொல் பேச்சு கேட்டு பேசிட்டு இருக்க மாதிரி சொல்ற, எனக்கு சுயறிவு இல்ல. கடையாதியா இருந்தா நீ ஏன் இப்படி இருக்க போற? சர்க்குணம், என்ன எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்திக்க அசிங்கப்படுத்திக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அந்த பையன் ரொம்ப தப்பானவனு உன் கண்ணு முன்னாடியே நான் நிரூபிக்கிறேன். என்னத்தை யா நிரூபிக்க போற? அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? வேண்டான்னு சொல்லிட்டல்ல, அவனை பத்தி எல்லாமே விசாரிச்சாச்சு. இனிமே விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாவறத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்ப நீ என் கூட வர அந்த பையனோட லட்சணத்தை பாக்குற. அவ மட்டும் அங்க இல்லனா அங்கேயே என்ன வெட்டி போடு. நான் சொல்றது உண்மையா இல்லன்னு பாக்குறதுல என்ன கஷ்டம்? கொஞ்சம் சும்மா இறப்பா. நீ சொல்ற மாதிரி அங்க எதுவும் நடக்கலன்னு வெச்சுக்க. அப்புறம் வெச்சிருக்கேன் உனக்கு. இரு வர. ஆமாமாமா, என்னமா நீ? அந்த மனுஷன் காலையில தண்ணிய போட்டு ஏதோ உளறிட்டு இருக்காரு, அவர் தான் சொல்றாருன்னு நீயும் கிளம்புற? இல்லடா, நாம போய் பாத்துட்டு வந்துருவோம். ஆமா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா. இவர் சொல்றத கேட்டு நீ அங்க போய் அசிங்கப்படாதமா. நான் சொல்றேன் உங்களுக்கு என்னங்க, ஏன் அவர் கூட போக வேணாம்னு சொல்றீங்க? இதுதான் எனக்கு தெரியும், அவங்கள நான் பாத்துக்கிறேன். இப்படி நிம்மதியா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இல்ல சார்? ஆமா கலிவர்தன், இதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கடி மீட் பண்ணி நிம்மதியா பேசி சிரிச்சு சந்தோஷமா குடிப்போம். ஆமா சார், அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்போ என் மருமக ஜெயில இருக்கிற, ஆனா என் எதிரி என் கண்ணுக்கு முன்னாடி நின்று என்னை பார்த்து சிரிக்கிறார். ஒவ்வொன்றிலையும் அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மள பதட்டத்திலேயே வச்சிருந்தா எங்க நம்ம நிம்மதியா இருக்கிறது? ஆனா நாம நினைச்சது நடக்க போதில்ல. என் பொண்ணு ரிலீஸ் ஆகி வரப்போறா. அவ சொன்ன மாதிரியே அகிலன் திரு ஆனந்தி கிட்ட அம்மா அப்பான்னு ஒட்டிக்கிட்டான். இனிமே அவங்களே ஆசைப்பட்டாலும் அவனை விட்டு பிரிய முடியாது. சார், ஸ்கூல்ல திருவும் ஆனந்தியும் அகிலுக்கிட்ட பேசாம போனப்போ நான் உண்மையிலேயே பதறி போயிட்டேன் சார். எங்கடா கடைசி வரைக்கும் அகில ஒதுக்கி வச்சிருவாங்களோ, இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடுமோன்னு நினைச்சேன். கடைசியில இந்த ஆனந்திய வந்து அகில கட்டி பிடிச்சி, இனிமே நான் உன்னை பிரியவே மாட்டேன்னு முத்தம் கொடுத்து கார்ல ஏத்திட்டு போனால, அப்பதான் சார் எனக்கு அப்பாடான்னு நிம்மதியாச்சு. இது அனன்யா போட்ட திட்டம், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இது பரவாயில்ல, தங்கச்சி டக்குன்னு குழந்தைய வச்சு கேம் ஆடுறோம், அது இதுன்னு சொன்ன உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு தோற சார். என்ன இருந்தாலும் அகில நம்ம பேரம் இல்லையா? நம்ம பேரங்கிறது ரெண்டாவது விஷயம். முதல்ல அவ அனன்யாவோட பையன், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அனன்யாவோட வீம்பும் பிடிவாதமும் அவனுக்கும் இருக்கும்ல, போராடணும் கஷ்டப்படணும், அப்போதான் ஜெயிக்க முடியும். என் பொண்ணுகிட்ட போராட்ட குணம் தானாவே வந்திருக்கு. அவ ஆசைப்பட்டதை நடத்தி காட்டிடுவோம் கலிவர்தன். நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். யார் சார்? யாருன்னு தெரியல, புது நம்பரா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் மனசு விட்டு பேசி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்குள்ளேயே அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ். அதானே, உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து ஏதாவது போன் வர வேண்டியிருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல கலிவர்தன். எனக்கும் எந்த போனும் வர வேண்டியது இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருப்போம்? கரெக்ட். ஆமா கலிவர்தன், எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனந்தியும் திருவும் இனிமே அகிலனை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. அத நினைக்க நினைக்க அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை ஜாம் ஜாம்னு கொண்டாடுவோம் சார். சொல்டா சார், பாய்சன் கலந்த பிஸ்கட்டை சூப்பர் மார்க்கெட்ல வச்சுட்டு எத்தனை பேர் வாங்குறான்னு கணக்கு சொன்னீங்கல்ல? ஆமா சொல்லு, இது வரைக்கும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? ஒரே ஒருத்தர் தான் சார், அதுவும் சாரோட மகனும் மருமகளும் குழந்தைங்களோட வந்து வாங்கிட்டு போனாங்க சார். டேய் யோ, என்ன சொல்ற? ஆமா சார், இப்போதான் சார் கடையில் பார்த்தோம், வாங்கிட்டு போறாங்க சார். என்ன சார் பண்ணலாம்? யோ
அப்புறம் சார் அதுலயே அந்த சின்ன பையன் இருக்கானே, இந்த பிஸ்கட் தான் வேணும் அடம் பிடிச்சு வாங்கிட்டு போனா சார். யோ ஏயா, நீ எங்க பக்கத்துல தானே இருந்த, ஏதாவது சொல்லி தடுத்துருக்கலாம்ல? அது எப்படி சார், நாங்களா ஏதாவது போய் சொல்லி மாட்டிக்கிட்டோம்னா? அதான் சார் அமைதியா இருந்துட்டோம். ஐயோ கடவுளே, யோ அதுல மோசமான மருந்து கலந்துருக்கியா? நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ம், அவருக்கு தெரிஞ்சா என்ன துளைச்சிருவாரு. ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதான். துரேசன் நம்பருக்கு பண்ணி பார்க்கலாம். நம்பருமே சுவிட்ச் ஆஃப் வருது. ரெண்டு பேர் நம்பருமே எப்படி சுவிட்ச் ஆஃப் வருது? யானை தந்தலையிலேயே மண்ணவாரி எள்ளி போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மனுஷன் பண்ணுறதும் அப்படித்தானே இருக்கு. பெரிய மனுஷனை லட்சணமாக விட்டு கொடுத்து போகாமல் பெத்த பிள்ளைக்கு எதிராகவே ஏதேதோ பண்ணணும்னு நினச்சார். இப்போ அவர் பேர பிள்ளையவே பாதிக்க போகுது. கடவுளே, ஏதாவது பண்ணி ஆகணுமே. தெரியுமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அப்பா பாப்பா நிறுத்துங்க, என்னாச்சு அண்ணி? அப்பா ஐஸ்கிரீம். அதெல்லாம் வேண்டாம், சளி பிடிக்கும். முடியாது, எனக்கு ஐஸ்கிரீம் இப்ப கண்டிப்பா வேணும். அம்மா தான் வேணாம்னு சொல்றாங்களே. நம்ம இந்த பிஸ்கெட் சாப்பிடலாம். நீ வேணா பிஸ்கெட் சாப்பிடு, எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். சொன்னா கேளு, அம்மா சொல்றாங்கல்ல. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். சரி, அடம் பண்ணாத, வாங்கி கொடுங்க. அகிலன் நீயும் போப்பா. சரிம்மா. பாத்து எங்க வா, ஐஸ்கிரீம் வேணும். அங்கயா கை பிடிச்சிங்க. ஓகே. அம்மா இந்த பிஸ்கட் எனக்கு வேண்டாமா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கறேன். சொன்ன மாதிரி வந்துட்டான் பாத்தீங்களா? இப்படி ஒரு கேவலமான பொறுக்கிக்கு என் தங்கச்சி எப்படி கட்டி வைக்க முடியும்? கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அத்தை கிட்ட கையும் களவுமா மாட்ட போறான். மலர் வரல, அவதான நம்மள வர சொன்னா, வந்துருவா. இந்த கிஷோர் கெட்டவன்றது அம்மாக்கு நிரூபிச்சு ஆகணும். இல்ல மேகலோட வாழ்க்கை நம்மளால காப்பாத்தவே முடியாது. அம்மாக்கு உண்மை எப்படியாவது தெரிவிச்சாகணும். இவ்ளோ ரிஸ்க் எடுத்து மலரையே இந்த விஷயத்துல நாம இறக்கி விட்டுருக்கோம்ல, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அவ வருவா. இவன் கேரக்டர் என்ன, இவன் யாரு என்னன்னா அத்தைக்கு தெரியதான் போகுது. எப்படி பிஹேவ் பண்றான் பாரு. அதெல்லாம் மலை டேக்கிள் பண்ணிப்பா. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க?
போல வாங்க. எங்க நீங்க போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களும் தான். பொய் தானே சொல்றீங்க? அப்போ நீங்க சொன்னதும் பொய்யா? ஐயோ, பொண்ணுங்கிட்ட மட்டும் பொய்யே சொல்லக்கூடாதுங்க. பொய் சொன்னா வயிறு உப்புசமாயி கைகள்லாம் வீங்கி தலை டமார்னு வெடிச்சிருமா? யார் சொன்னா? அட என்னங்க நீங்க, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா இன்னும் உங்க தலை வெடிச்சிருக்கணுமே. என்ன போய் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டீங்க? சாரி, தெரியாம போய் சொல்லிட்டேன். ஒரு பேரழகிய போய் அழகின்னு சொன்னது ரொம்ப வழி ராணி. கண்மணி, அம்மா வராங்க. ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? நேரம் ஆக ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கு. இல்ல, தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் இங்க யாரும் வரமாட்டாங்க, கவலைப்படாதீங்க. கடவுளே, மேகலாவோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்த. இந்த தடவை எப்படியாவது அவனை பத்தின உண்மை அத்தைக்கு தெரிஞ்சா. சாமி கிட்ட வேண்டிக்கிறேங்க. சாமி ரொம்ப தூரத்துல இருக்கு. உன் கண் முன்னாடி இருக்கிறது உன் மாமியார் தான். முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். பாத்தியா, எதுக்கு இப்ப தேவையில்லாத வேலை அப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏய், என்னடி தெரியாது? இப்ப நீங்க சும்மா இருக்கீங்களா இல்லையா? வாங்க. இப்ப வேற நிறுத்தூடாது. என்ன பண்ணலாம்? கல்யாணத்தை உடனே நிறுத்து, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தணும்ல. அது வேற. இந்த தப்பு பண்ணதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அதுவா? ஆம்பளை பையன் எல்லாம் யோசிக்காத, கண்ணத்துல பலர்னு ஓங்கி ஒரு அறவிடு. என்ன சார் குணம் சொல்றாங்க? உங்களுக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ண? ஒட்டும் வேண்டாம், உறவு வேண்டாம், ஒதுங்கி தானே இருக்க. அப்புறம் எதுக்கு ஏன் இப்படி என்ன விடாம துரத்தி துரத்தி இம்சை பண்றீங்க? நீங்க நாசமா போனது பத்தாம என் பொண்ணு வாழ்க்கை வேற நாசம் பண்ண பாக்குறீங்களா? சொர்க்கணும், என்ன நீ தப்பு பண்ணது இவன், நீ இவங்கள போய் திட்டிட்டு இருக்க? யோ, பாய முடியா? நான் ஒண்ணும் உன்ன மாதிரி அப்பாவியோ இழிச்சவாயோ கிடையாது. என்கிட்டயே இவங்க இவ்வளவு வேலை காட்டுறாங்களே, மத்தவங்களா இருந்தா என்னென்ன பண்ணிருப்பாங்க? மாப்பிள்ள ஏற்கனவே எனக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இவதான்
மாப்பிளைக்கு வழிய போன் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்லிருக்கா. இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? என் பொண்ணு நல்லா வாழ்ந்துட கூடாது, நல்ல குடும்பத்துல வாக்குப்பட்டு போயிட கூடாதுன்னு தானே இப்ப சொல்றேன். நல்லா கேட்டுக்குங்க. உங்க கெட்ட புத்திக்கு முன்னால என் பொண்ண அதே வீட்டுல நான் வாழ வச்சு காட்டல, நான் சர்க்குணம் இல்ல. Thank you.